தாம்பரம் அடுத்த கௌரி வாக்கத்தில் 100 படுக்கைகள் கொண்ட சிறுங்கேரி சாரதா எக்விடாஸ் புற்றுநோய் மருத்துவமனையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த கௌரி வாக்கத்தில் சிறுங்கேரி சாரதா எக்விடாஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேன்சர் கேர் மருத்துவமனையை மாண்புமிகு தமிழக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு சேவை செய்வதற்காக சென்னை கௌரிவாக்கத்தில் திறக்கப்பட்டுள்ள இந்த பிரத்யேக புற்றுநோய் மருத்துவமனையில் 100 படுக்கைகள் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையில் லாப நோக்கமின்றி பொருளாதார வசதி குறைந்த பிரிவினருக்கு நியாயமான சேவை கட்டணத்தில் மேம்பட்ட புற்றுநோய் சிகிச்சைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை புற்றுநோயியல், மருத்துவ புற்றுநோயியல், கதிர்வீச்சு புற்றுநோயியல், நோய் எதிர்ப்பு சிகிச்சை, குழந்தைகளுக்கான புற்றுநோய் சிகிச்சையில் தனி கவனம் செலுத்தப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசினார். இந்த விழாவில் தாம்பரம் மாநகராட்சி மண்டலக்குழு தலைவர்கள் காமராஜ், பிரதீப், எக்விடா ஸ்மால் பைனான்ஸ் வங்கியின் தலைமை செயலதிகாரி, மேலாண் இயக்குநர் பி என் வாசுதேவன், மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் வைத்தீஸ்வரன் வேலாயுதம், திட்ட இயக்குநர் ஆற்காடு சிரவணகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள், மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வாசுதேவன் அவர்கள் இந்த மருத்துவமனையின் வரலாறு குறித்து சிறப்பாக எடுத்துச் சொன்னார். அவர் இந்த அமைப்பின் எக்விடாஸ் ஹெல்த் கேர் அமைப்பின் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலராக இருந்து அவர் காலத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். இந்த சாதனங்கள் வாங்கினேன்னா பல கோடி, நூற்றுக்கணக்கான கோடி செலவாகும். அது எல்லாமே சிஎஸ்ஆர் பங்களிப்பில் பண்ணியிருக்கிறதாலையும் இடம் வாங்கிறதுமே சிறுங்கேரி மடம் நமக்கு இடமும் இலவசமாக தந்திருப்பதாலும் லாப நோக்கம் இல்லாமல் இந்த மருத்துவமனையை நாங்கள் எதிர்காலத்தில் நடத்த முடியும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தினை சொன்னார். இங்கே வருகிற புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு லாப நோக்கமே இல்லாமல் மற்ற மருத்துவமனைகளுக்கு போனால் ஆகும் செலவில் நாளில் ஒரு பகுதி செலவில் ஒரு நல்ல தரமான சிகிச்சையை தர முடியும் என்கின்ற வகையில் இது இங்கே சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எல்லா விதமான வசதிகளும் இன்றைக்கு இங்கே வந்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. நம்முடைய மெடிக்கல் மருத்துவ இயக்குநர் அவர்கள் இங்கே பேசும்போது புற்றுநோய் என்பது உலகம் முழுவதும் ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது. புற்றுநோய் பாதிப்புகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இந்த பாதிப்புகள் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. கருப்பை வாய் புற்றுநோய், கர்ப்ப புற்றுநோய், அதேபோல் மார்பக புற்றுநோய், இரத்த புற்றுநோய், ஆண்களுக்கு புகையிலை போடுவதால் ஏற்படுகிற வாய் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் என்று உணவு பழக்கங்களின் வாயிலாகவும் உணவு பழக்கங்களினாலும் அதேபோல் புகையிலை போன்றவற்றை உட்கொள்வதனாலும் ஏராளமான புற்றுநோய் பாதிப்புகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருப்பது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் கூட இந்த புற்றுநோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளிப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி பல்வேறு பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. இங்கே மும்பையில்தான் இந்தியாவிலேயே புற்றுநோய்க்கான ஒரு பெரிய ஆராய்ச்சி மையம் ஒன்று இருக்கிறது. மகாத்மா காந்தி கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்கின்ற வகையில் ஒரு பெரிய புற்றுநோய் மையம் இந்தியாவுக்கே ஒரு பெரிய அளவிலான ஆராய்ச்சி மையமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி எப்படி மும்பையில் மகாத்மா காந்தி கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கிறதோ அதே போன்றதொரு கட்டமைப்பும் அதே போன்றதொரு ஆராய்ச்சி மையத்தையும் தமிழ்நாட்டில் உருவாக்கிட வேண்டும் என்கின்ற வகையில் காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் பெயராலே இருக்கிற புற்றுநோய் மருத்துவமனையில் இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 220 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. 220 கோடி ரூபாய் செலவிலான அந்த ஆராய்ச்சி மைய பணிகள் இன்னும் ஒரு வருட காலத்திற்குள் முடிவடையும். இப்பொழுது அந்த பணிகள் நிறைவடையும் தருவாயில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஓராண்டுக்குள் பலன் தரவிருக்கிற அந்த மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிவது, புற்றுநோய் சிகிச்சை போன்ற பல்வேறு உலக அளவிலான ஒரு தரத்திற்கு மருத்துவ வசதிகள் நம்முடைய அரசு மருத்துவ நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்படவிருக்கிறது. இங்கே எனக்கு முன்னால் பேசிய மருத்துவ இயக்குநர் அவர்கள் சொன்னதைப் போல
அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு இருக்கிற அளவுக்கான அந்த வசதிகளை நம்முடைய தாம்பரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே பேசினார். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 187 கோடி ரூபாய் செலவில் லீனியர் ஆக்சிலேட்டர் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நிறுவப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூரிலும் தஞ்சாவூரிலும் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் அதேபோல் ராயப்பேட்டையிலும் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையிலும் இந்த லீனியர் ஆக்சிலேட்டர் என்கின்ற எக்ஸ்ரே கதிர்கள் கொண்டு புற கதிர்வீச்சு முறை கருவிகள் இன்றைக்கு 187 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை, சேலம் அரசு மோகன்குமார் அமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியவற்றிலும் இந்த கருவிகள் பொருத்துவதற்குரிய பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு எல்லா மருத்துவமனைகளிலும் இதுபோன்ற ஹையண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் கூடிய பணிகள் எல்லா மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இங்கே நம்முடைய இயக்குநர் அவர்கள் சொன்னதைப் போல காப்பீட்டு திட்டத்தில் புற்றுநோய்க்கான பாதிப்புகள் கண்டறிவது, அதற்கான சிகிச்சை அளிப்பது என்பது சிறப்பான வகையில் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு 800 அளவுக்கான நோய்களுக்கு மட்டுமே அந்த காப்பீட்டு திட்டம் பயன்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி இன்றைக்கு 1500க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு காப்பீட்டு திட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு தமிழகத்தில் பலன் தந்து கொண்டிருக்கிறது. ஒரு 800-900 மருத்துவமனைகளில் மட்டுமே இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டம் செயல்பாட்டில் இருந்தது. ஆனால் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் அரசு மருத்துவமனைகள் 854லும் தனியார் மருத்துவமனைகள் 975லும் 1829 மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிக அளவிலான மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுவது தமிழ்நாட்டில். 1829 மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் கூட ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அரசு மருத்துவமனைகளில் அதிகமான காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுவது, குறிப்பாக காப்பீட்டு திட்டம் 50% அரசு மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்படுவது தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில்தான் என்று பெருமையோடு பாராட்டியிருந்தார்கள். ஆக அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு இந்த புற்றுநோய்க்கான சிகிச்சைக்கு ரேடியோ தெரப்பியாக இருந்தாலும் கியூமா தெரப்பியாக இருந்தாலும் அதாவது எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை போன்ற பல்வேறு சிகிச்சைகளுக்கும் கூட இன்றைக்கு இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பலன் தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஏறத்தாழ 17 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டு திட்டத்தில் இன்றைக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. வருகை தந்திருக்கிற நம்முடைய மருத்துவர் அடையாறு ஹேமந்த் ராஜ் அவர்களுக்கு தெரியும், அடையார் புற்றுநோய் மருத்துவமனை இன்றைக்கு தமிழகத்திலேயே இருக்கிற மற்ற மருத்துவமனைகளை காட்டிலும் காப்பீட்டு திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்துவதில் முதலிடத்தில் இருக்கிற மருத்துவமனையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அரசு நிர்வாகங்களோடு இணைந்து அறக்கட்டளைகள் சார்பில் நடத்தப்படுகிற மருத்துவமனைகளாக இருந்தாலும் அல்லது தன்னார்வலர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நடத்தப்படுகிற மருத்துவ நிர்வாகங்களாக இருந்தாலும் அல்லது தனியாரே நடத்துகிற மருத்துவ நிர்வாகங்களாக இருந்தாலும் இரண்டுமே ஒருங்கிணையும் பட்சத்தில் தான் ஒரு முழுமையான சுகாதாரத்தை மக்களுக்கு அளித்திட முடியும். அந்த நிலை தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு 1829 மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டம் இதிலே செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற அந்த திட்டத்தின்படி ஒரு 670க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமும் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. அதிலும் கூட 2/3 தனியார் மருத்துவமனைகளில் அந்த திட்டத்தின் பயன்பாடு என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் என்கின்ற அந்த திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிற காப்பீட்டு திட்டமாக இருந்தாலும் அல்லது தமிழக அரசின் சார்பில் ஆண்டொன்றுக்கு 1500 கோடி ரூபாய்க்கும் மேலே காப்பீட்டு திட்டத்திற்காக செலவழிக்கப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் ஏழை எளியவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே, அந்த திட்டமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது.
நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய இன்றைக்கு அறிவார்ந்த ஆலோசனைகளை ஏற்று அண்மையில் நிதிநிலை அறிக்கையின் போது ஒரு செய்தியை வெளியிட்டோம். அந்த நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு என்னவென்றால், தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 4 மாவட்டங்களில் புற்றுநோய்க்கான பாதிப்பு என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. நாங்கள் ஈரோட்டில் நடைபெற்ற கடந்த பிப்ரவரி ஜனவரியில் நடைபெற்ற அந்த தேர்தலின் போது நாங்கள் அந்த ஈரோட்டுக்கு சென்றிருந்தபோது அந்த பகுதியில் இருந்த மக்கள் எங்களிடத்தில் வைத்த கோரிக்கை, ஈரோட்டில் இன்றைக்கு பெரிய அளவிலான புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து கொண்டிருக்கிறது, எனவே அதற்கு ஒரு தீர்வு அரசின் சார்பில் காணப்பட வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்தார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலை பெற்று இன்றைக்கு ஈரோட்டிலும் நம்முடைய ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி போன்ற ஒரு 4 மாவட்டங்களில் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த கேன்சருக்கான பரிசோதனைகளை, புற்றுநோய்க்கான பரிசோதனைகளை செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சி இந்தியாவில் ஒரு 4 மாவட்டங்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது என்றால், ஒரு 4 மாவட்டங்களில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் புற்றுநோய் பரிசோதனைகளின் மூலம் ஆய்வு செய்வது என்கின்ற வகையில் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறோம். அந்த பரிசோதனைகளின் தொடக்கம் வருகிற 22ஆம் தேதி ஈரோட்டுக்கு நான் நேரடியாக சென்று தொடங்கி வைக்கவிருக்கிறேன். ஈரோட்டில் அடுத்த வாரம் 22ஆம் தேதி இந்த பரிசோதனைகள் தொடங்கப்படவிருக்கிறது. இப்படி தொடங்கப்படும் பட்சத்தில் இந்தியாவிலேயே ஒரு 4 மிகப்பெரிய மாவட்டங்களில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் புற்றுநோய்க்கான அந்த பரிசோதனைகள் செய்யப்படுவது என்பது இந்தியாவில் தமிழ்நாட்டிலாகத்தான் இருக்கும். எனவே அந்த திட்டமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நானும் கூட மேலே இருந்த இந்த வசதிகளை எல்லாம் பார்த்துவிட்டு நம்முடைய பெருமதிப்பிற்குரிய வாசுதேவன் அவர்களிடமும் மரியாதைக்குரிய கௌரி சங்கர் போன்றவர்களிடத்திலும் கூட சொன்னேன், இந்தியாவில் அரசு மருத்துவமனைகளில் கேன்சர் ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் என்கின்ற ஒரு அதிநவீன தொழில்நுட்ப கருவி இந்தியாவில் அரசு மருத்துவமனைகளில் எங்கேயும் இல்லை. கடந்த ஓராண்டுக்கு முன்னால் வரை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி 34 கோடி ரூபாய் செலவில் முதன்முறையாக ஓமந்தூர் பன்னோக்கு மருத்துவமனையில் அந்த கேன்சர் ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த கேன்சர் ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் என்பது தமிழக அரசின் சார்பில் நிறுவப்பட்டிருக்கிற அரசு மருத்துவமனைகளில் முதல் கருவி இந்தியாவிலேயே. அது வேறு எந்த இடத்தில் இருக்கிறது என்றால், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கிறது, மதுரை ஜிப்மரில் இருக்கிறது, புதுவை ஜிப்மரில் இருக்கிறது. இதையும் கடந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 3-4 மருத்துவமனைகள், அப்போலோ ரேலா போன்ற மருத்துவமனைகளில் இந்த கேன்சர் ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் சென்னையில் இருக்கிறது. இதை கடந்து இந்தியாவில் அரசு மருத்துவமனைகளில், குறிப்பாக அந்த மாநில அரசு நிர்வாகங்கள் நடத்துகிற மருத்துவ நிர்வாகத்தில் முதன்முறையாக அந்த கேன்சர் ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் இப்போது வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இன்றைக்கு ஏராளமானவர்கள், 100 கணக்கானவர்கள் இன்றைக்கு பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அரசும் இன்றைக்கு இந்த புற்றுநோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்குரிய பல்வேறு நடவடிக்கைகளை பெரிய அளவில் எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் ஈரோடு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்ட மக்களுக்கான இந்த முழு பரிசோதனைகள் வருகிற 22ஆம் தேதி ஈரோட்டில் தொடங்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதையும் கடந்து இன்னும் ஓராண்டுக்குள் காஞ்சிபுரத்தில் 220 கோடி ரூபாய் செலவில் கட்டிடம் மட்டுமே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 100 கோடிக்கும் மேலான வகையில் உபகரணங்கள் அங்கே பொருத்தப்பட்டு மும்பையில் இருக்கிற மகாத்மா காந்தி கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு இணையாக தென்னகத்தில், குறிப்பாக தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒன்று அமையவிருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சியான தகவல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படி தமிழக அரசு 100% புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பதற்கு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மார்பக புற்றுநோய்க்கு இன்றைக்கு எல்லா மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும், அரசின் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மேமோகிராம் என்று சொல்லக்கூடிய அந்த கருவிகள் வாங்கி பொருத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய மருத்துவக் கல்வி இயக்குநர் சொன்னார், சென்னையில் மட்டும் அந்த கருவிகள் இருக்கும், வேறு நகரப்பகுதிகளுக்கு சென்றால் இருக்காது என்றால் அதில் ஒரு திருத்தம். தமிழக அரசை பொறுத்தவரை கடந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்த மேமோகிராம் கருவிகள் வாங்கி பொருத்தப்பட்டிருக்கிறது.
எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் அந்த மேமோகிராம் கருவி இருக்கிறது. இப்போது பெண்களுக்கான அந்த மார்பக புற்றுநோய் பாதிப்புகளை கண்டறிந்து அது சிகிச்சை அளிப்பதில் தமிழ்நாடு இன்றைக்கு முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த புகையிலைக்கான அந்த விழிப்புணர்வு, அது புகையிலை ஒழிப்பு, இந்த பாம்பரா குட்கா போன்றவற்றை ஒழிப்பதற்கு மாண்பு முதல்வர் அவர்களின் மூலம் எடுக்கப்பட்டு வருகிற நடவடிக்கைகளை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதன் வாயிலாகவும் இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அடையார் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அந்த கேன்சர் மருத்துவமனையை பொறுத்தவரை பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ஹேமந்த் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே மருத்துவர் சாந்தா அம்மையார் அவர்கள் எந்த அளவுக்கு சேவை நோக்கத்தோடு அந்த மருத்துவமனையை நடத்தினார்களோ அதே மாதிரியான நோக்கத்தில் இன்றைக்கு அந்த மருத்துவமனையும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசும் அந்த மருத்துவமனையும் இணைந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு அரசுக்கு இன்றைக்கு அந்த மருத்துவமனை நிர்வாகமும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த ஈக்விட்டாஸ் ஹெல்த் கேர் ஃபவுண்டேஷன் சார்பில் இதுபோன்ற மருத்துவமனைகள் இங்கே பேசுகிற தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நண்பர் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு பள்ளியை தொடங்கினோம், அது இன்றைக்கு 8 பள்ளிகளாக உயர்ந்திருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை சொன்னார். அதேபோல் இன்றைக்கு தாம்பரத்தில் இந்த ஒரு மருத்துவமனையை தொடங்கியிருக்கிறோம். இதுபோன்ற புற்றுநோய் மருத்துவமனைகள் தமிழ்நாடு முழுவதிலும் ஏழை எளியவர்கள் புலன்பெற எல்லா இடங்களிலும் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற என்னுடைய விளைவை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்கள் பேசும்போது அரசு மருத்துவமனைகளின் இன்றைய வளர்ச்சி குறித்து பேசினார். நான் சொன்னதைப் போல கடந்த 2.5 ஆண்டில் மட்டுமே தமிழ்நாட்டில் பல்வேறு வகைகளில் இன்றைக்கு அரசில் மருத்துவ சேவை என்பது உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து இல்லாத நிலையில் இருந்தது. கடந்த ஓராண்டாகத்தான் 2,286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பாம்பு கடிக்கான ஏஎஸ்வி என்று சொல்லக்கூடிய மருந்தும் நாய்க்கடிக்கான ஏஆர்வி என்று சொல்லக்கூடிய மருந்தும் இருப்பு வைக்கப்பட்டு இன்றைக்கு அது வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் இன்றைக்கு கொரோனா பேரிடருக்கு பிறகு பெரிய அளவிலான மாரடைப்பு நோய்கள் அதிகரித்து வருகிற காரணத்தினால் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற 8,713 துணை சுகாதார நிலையங்களிலும் 2,286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆக 10,999 மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு அந்த மாரடைப்பு நோய்க்கான அறிகுறிகளோடு வருபவர்களை உடனடியாக காப்பதற்குரிய லோடிங் டோசஸ் கொடுக்கிற அந்த திட்டம் தொடங்கி கடந்த 3 மாதங்களில் மட்டும் ஏறத்தாழ 4,000+ மேற்பட்ட உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய திட்டங்கள் இன்றைக்கு தமிழக அரசின் செயல்படுத்துகிற காரணத்தினால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசு மருத்துவமனைகளில் பொதுமக்கள் வந்து எந்த அளவுக்கு மருத்துவ சேவையை பெற்றுக் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய எண்ணிக்கை 2-3 மடங்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. மரியாதைக்குரிய ராஜா பேசும்போது சொன்னதைப் போல ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து கொண்டிருந்த பொதுமக்களின் எண்ணிக்கை, புறநோயாளிகளின் எண்ணிக்கை நாளொன்றுக்கு 8,000-9,000 இருந்தது, அது இன்றைக்கு 18,000-19,000 உயர்ந்திருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை போய் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் 18-19 பொது மருத்துவமனையாக இருந்தாலும், ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையாக இருந்தாலும், ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும் இன்றைக்கு பெரிய அளவில் 2-3 மடங்கு மருத்துவ சேவை என்பது உயர்ந்திருக்கிறது. அண்மையில் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கலைஞர் 100 உயர் சிறப்பு மருத்துவமனை ஒன்று இண்டியில் தொடங்கி வைக்கப்பட்டது. 1.5 காலத்திற்குள்ளாகவே கட்டி 1,000 படுக்கைகளுடன் கூடிய அந்த மருத்துவமனை இன்றைக்கு தென் சென்னை பகுதிக்கு மட்டுமல்ல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தினந்தோறும் 800+ புறநோயாளிகள் வந்து பயன்பெறுகிற வகையில் ஒரு 3 காலத்திற்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அந்த மருத்துவமனை பெற்றிருக்கிறது. சென்னையில் மட்டுமல்ல, மதுரையில் இருக்கிற ராஜாஜி மருத்துவமனையாக இருந்தாலும், சேலத்தில் இருக்கிற மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையாக இருந்தாலும், திருச்சியில் இருக்கிற மகாத்மா காந்தி பெயரால் அமைந்திருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும், இந்த மருத்துவமனைகளில் எல்லாம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பலன் பெற்றுக் கொண்டிருந்தவர்களுடைய எண்ணிக்கையை காட்டிலும் 2-3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. பொதுமக்கள் இன்றைக்கு அரசு மருத்துவ சேவையை முழுமையாக நம்ப தொடங்கி முழுமையாக பயன்பெறவும் தொடங்கியிருக்கிறார். என்றாலும் கூட இதுபோன்ற அறக்கட்டளைகளின் சார்பில் நிறுவப்படுகிற மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து அரசோடு ஒருங்கிணைந்து இந்த மருத்துவ சேவையை அளிப்பதன் மூலம்
100% தரமான மருத்துவ சேவை தமிழக மக்களுக்கு கிடைக்கிறது என்கின்ற அந்த உறுதியை நம்மால் தர முடியும். அந்த உறுதி தருவதற்குரிய ஒரு முயற்சி தான் இந்த மருத்துவமனையின் திறப்பு என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, இன்னமும் இது போன்ற மருத்துவமனைகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் வருவதற்கு இந்த நிர்வாகத்திற்கு அரசு துணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மருத்துவ இயக்குநர் சொன்னார், இது இன்சூரன்ஸ் திட்டத்தில் இதை இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், காப்பீட்டுத் திட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நாளையே அந்த துறைக்கு அதற்கான ஒரு அனுமதி கடிதத்தை கொடுப்பார் என்றால் உடனடியாக மருத்துவர்களை அனுப்பி இது சம்பந்தமாக வந்து இங்கே பார்த்துவிட்டு நேரடியாக கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதை இந்த திட்டத்தில் இணைப்பதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.